இப்போ நான் பேச வர்ற புத்தகம் வந்து நம்ம நண்பர் அதிஷா எழுதின சொல்லல்ல செயல்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரைகளின் தொகுப்பு. இது வந்து விகடனில் அவர் வந்து தொடராக எழுதியிருந்தார். எனக்கு அது தொடர் வந்தப்பதுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்தது. அவர் வந்து இந்த புத்தகத்துக்கு வந்து ஒரு வெளியீட்டு விழா வச்சு அதுக்கு நீங்கள் வந்து பேசணுன்னா சொல்லிட்டு இருந்தார். நானும் அது நடக்கும் நடக்கும்னு நினச்சிட்டே இருந்தேன், அவரும் பண்ணல. பட் நான் அந்த புத்தகத்தை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பேசணும்னு நான் விரும்பிக்கிட்டே இருந்தேன். அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக நான் இதை பார்க்குறேன். இந்த புத்தகத்தில் ஒரு வரி இருக்கு, என்ன அப்படின்னா, சக உயிரை காப்பாற்றுகிற சொற்கள் எப்போதும் நம்மிடம் இருக்கின்றன அப்படின்னு. ஸோ எழுத்தோட மிக முக்கியமான ஒரு ஒரு நோக்கமாகவே இந்த வரிகள் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சும்மா இந்த புத்தகத்தில் இருக்கிற சில விஷயங்களை மட்டும் நான் படித்து காட்ட விரும்புகிறேன். அதில் வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு எளிமையான புத்தகம் தான். ஏன்னா இப்போ நான் இந்த பேர் லிஸ்ட்லாம் பார்த்தப்பே தெரிஞ்சிச்சு எல்லாரும் எப்படியும் பயங்கரமான ஆட்கள், கொஞ்சம் தடிதடியான புத்தகங்கள்லாம் பற்றி பேசுவாங்க. கொஞ்சம் எளிமையான புத்தகம், ஒரு எளிமையான புத்தகத்தை எடுத்து பேசலாம் அப்படின்னா, இந்த இந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயமும் ரொம்ப எளிமையான விஷயம்தான். ஆனால் எந்த மாதிரியான எளிமையான விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் கண்டுகொள்ள தவறுகிற எளிமையான விஷயங்களாக இருக்குது. நம்ம எல்லா பெரிய பெரிய விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம், ரொம்ப மிகச்சாதாரண விஷயங்கள், ரொம்ப எளிமையான விஷயங்களை நாம் வந்து நம்ம புத்திக்கு அது உரைக்கிறது இல்லை, அதை நாம் புரிஞ்சிக்க மெனக்கிடுறது இல்லை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்கு இந்த புத்தகத்தில். ஸோ அதில் வந்து ஒரு ஒரு ஒரே ஒரு இதை மட்டும் நான் முழுசாக படிக்க விரும்புகிறேன். ஏன்னா சமகாலத்தில் ரொம்ப தொடர்புடைய ஒரு விஷயம், பெண்ணின் நிர்வாணம் எல்லா நேரங்களிலும் ஆணுக்கு மகிழ்ச்சியை மட்டுமே தந்து விடுவதில்லை, அவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் காமத்தின் கதவுகளை மட்டுமே திறந்து விடுவதில்லை. உயிரையே பீத்தெறிகிற வேதனையையும் ஆற்ற முடியாத வழியையும் கொண்டு வரக்கூடியதாகவும் கூட அது இருக்கலாம். சுமதியின் நிர்வாணம் எனக்கு தந்தது அந்த வழியைத்தான். தோழி சுமதியின் நிர்வாண படங்கள் மின்னஞ்சலில் வந்திருந்தன. அவை அனாமதேய முகவரி ஒன்றிலிருந்து அனுப்பப்பட்டிருந்தன. உன்னுடைய தோழியின் லட்சணம் இதுதான், இவளோடு தான் நீ நட்பாக இருக்கிறாய், இவள் ஒரு வேசி, இவளை அம்பலப்படுத்து என்ற ஆங்கிலத்தில் குறிப்பு ஒன்று அதில் இருந்தது. எப்போதும் மின்னஞ்சலை அளிப்பதற்கு இவ்வளவு தடுமாறியதில்லை, நிதானிக்க முடியாமல் அவசரமாக அந்த படங்களை அளித்தேன். இதுவே எனக்கு தெரியாத ஒரு பெண்ணின் நிர்வாண படம் இதே பதற்றத்தை கொடுத்திருக்காது. இவ்வளவு அவசரமாக அந்த படங்களை நான் அளித்திருக்க மாட்டேன். காரணம், சுமதி என்னுடைய தோழி. அந்த படங்கள் நிச்சயமாக சுமதியினுடையதுதான். அந்த படங்கள் யாரோ எடுத்திருக்கவில்லை, அவை போட்டோஷாப்பில் கிராபிக் செய்யப்பட்டவையும் இல்லை. அதை எடுத்ததும் சுமதியே தான் என்பது தெளிவாக தெரிந்தது. காரணம், எல்லாமே செல்ஃபிகள். சுமதியோடு இருப்பவன் ராகுல், அவளுடைய காதலன், இருவருமாக சேர்ந்து எடுத்துக்கொண்ட அந்தரங்கமான படங்கள் அவை. இவை யாரால் எப்படி என்னுடைய மின்னஞ்சலுக்கு வந்திருக்கும்? அவசரமாக இதை பற்றி சுமதியிடம் பேசியாக வேண்டும் என்கிற துடிப்பு மட்டும் இருந்தது. சுமதியிடம் இதை பற்றி எப்படி பேசுவது? செல்போன் விற்கிற கடையில் வேலை பார்க்கிற பெண் சுமதி. இப்படி ஒரு விஷயம் எந்த அளவுக்கு அவளை பாதிக்கும் என்பதை என்னால் கணக்கிடவெல்லாம் முடியவில்லை. அவள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடும் என அஞ்சினேன். அவளுடைய குடும்பமே தற்கொலை செய்து கொண்டு இறந்து போய்விடுமோ? சுமதியின் தந்தையை தொடர்பு கொள்ளலாமா? அது விஷயத்தை இன்னும் மோசமாக்கலாம். நேரடியாக சைபர் கிரைமுக்கு செல்லலாமா? 30 நொடிக்குள் 300 குழப்பங்கள். குழப்பங்கள் எச்சரிக்கை உணர்வுகளாக மாறத் தொடங்கின. எச்சரிக்கை உணர்வுகள் எதிலிருந்தும் தப்பியோட தூண்டுபோயாகத்தானே இருக்கும். இறுதியில் சும்மா இருந்துவிடத்தான் நினைத்தேன். எல்லோருமே அப்படித்தானே இருந்து விடுகிறோம். ஆனால் இந்த படங்கள் தொடர்ச்சியாக இணையத்தில் பரவி சுமதி தானாகவே தெரிந்து கொள்வதை விட முதல் ஆளாக இப்போதே சொல்லி சுமதியை எச்சரிக்கை செய்து விடுவது நல்லது என்று தோன்றியது. எதிர்பாராத அவமானங்கள் தான் ஆபத்தானவை. அவை நம்மை நிலைகுலையச் செய்து வீழ்த்திவிடக்கூடியவை. சுமதியை எப்போதும் சந்திக்கும் புத்தக கடைக்கு வரவழைத்தேன். தொடர்பற்ற விஷயங்களை பேசி சுமதியோடு பேசிக்கொண்டே இருந்தேன். எப்படி தொடங்குவது, எங்கிருந்து ஆரம்பிப்பது? டிவி நிகழ்ச்சி ஒன்றை பற்றியும் ஜெயகாந்தினின் நாவல் பற்றியும் என்னென்னவோ உளறி கொண்டிருந்தேன். சுமதியை தயார் செய்வதற்கு முன் என்னை தயார் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு மரணச் செய்தியை சுமந்து கொண்டு காத்திருப்பனைப் போல தயக்கத்தோடு நின்றேன். அவளாகவே கேட்டாள், என்ன ப்ராப்ளம், ஏன் இன்னைக்கு இவ்வளவு பதறது கொளறுது என்று விட்டு என்று சொல்லிவிட்டு சிரித்தாள். சுமதி அப்படித்தான் எந்நேரமும் சிரித்து கொண்டே இருப்பாள். எதற்கும் அவள் கலங்கி பார்த்ததே இல்லை. மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டு, இன்னைக்கு ஒரு மெயில் வந்துச்சு என்றேன். சிறிய கல்லறிதல் ஒட்டுமொத்தமாக சலசலக்கும் குளம் போல சுமதியின் முகத்தில் மாற்றம் ஒன்று வந்து பழைய நிலையேட்டியது. நான் மௌனமாக இருந்தேன். சுமதி எதுவும் பேசவில்லை. எங்களை சுற்றியிருந்த நூல்களும் கூட எங்களுடைய மௌனத்தை பங்கிட்டுக் கொண்டும் பார்த்து கொண்டும் இருந்தன. அந்த நொடிகள் மிக மோசமானவை. சுமதியின் வாய் திறந்து சொல்லப்போகும் சொற்கள் தொலைதூரத்திலிருந்து வருகிற பயனியைப் போல இருந்தன. சுமதிக்கு அந்த மின்னஞ்சல் குறித்து தெரிந்திருந்தது என்பது முகக்குறிகள் வெளிப்படுத்தின. அப்போ அவங்க கேட்குறாங்க, அதில் என்னோட ஃபோட்டோஸ் வந்துச்சா என்றால், அதை சொல்லும் பொழுது அவளுடைய முகம் சலனமற்று எந்தவித உணர்வுமின்றி இருந்தது. அருகில் இருந்த நூல்களில் ஒன்றை இயல்பாக புரட்ட ஆரம்பித்தாள். அவள் அப்படி செய்தது எனக்கு உதவியாக இருந்தது. சுமதியின் கண்களை எதிர்கொள்வது மிக கடினமானதாக இருந்தது. ஆமாம் என்பது போல் தலையாட்டினேன். சுமதி கேட்டாள்,
அதுக்கு என்ன, அந்த அதுக்கென்னவருக்கு என்ன பதில் சொல்வது? சுமதியே பேசிட்டும் என காத்திருந்தேன். உனக்கு மட்டும் இல்லை, என்னோட நண்பர்கள் எல்லோருக்கும் அந்த படங்கள் போயிருக்கு. அப்புறம் ஃபேஸ்புக்கில் என் பேரில் ஒரு பேஜ் ஆரம்பித்து அதுலேயும் போஸ்ட் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் உன்னோட சேர்த்து 5 பேர் அதை பற்றி நேரில் வந்து பேசிட்டாங்க. எல்லாருக்குமே நன்றி சொன்னேன், உனக்கும் அதையே சொல்கிறேன், தேங்க்ஸ் என்றால். இதை அனுப்புனது யார் தெரியுமா? உன் ஃப்ரெண்ட் ராகுல் தான் என்று சகஜமாக சொன்னபோது தான் விஷயத்தின் தீவிரம் புரிந்தது. அவன் அப்படியெல்லாம் செய்கிறவன் இல்லை, அவனை நன்றாக தெரியும், அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் என்றேன். சுமதி அதற்கும் சிரித்தாள். வாழ்வின் மீது அதிகபட்ச வழிகள் எல்லாமே மனம் சார்ந்தவை தான். உடல் வழிகளைப் போல அல்ல அவற்றை எதிர்கொள்வது. மனவேதனையின் எல்லைகளில் தான் மனிதர்கள் தங்களை மாய்த்துக் கொள்கிறார்கள். அத்தகைய ஒரு துயரத்தை எப்படியாவது போராடி கடந்துவிட்டால் எப்படிப்பட்ட துயரத்தையும் ஒரு புன்னகையில் கடக்கிற வலிமையை பெற்றுவிடுகிறோம். சுமதி அந்த நிலையை எட்டிவிட்டிருந்தாள் என்று தோன்றியது. 2 மாதங்களாகவே சுமதிக்கும் ராகுலுக்கும் இடையே பல்வேறு பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன. அவசரமாக திருமணம் செய்து கொள்ள சொல்லி மிரட்டியிருக்கிறான். தன்னுடைய வருங்காலம், படிப்பு, லட்சியம், கனவுகளை சொல்லி சுமதி மறுத்திருக்கிறாள். ஒரு கட்டத்தில் சுமதி ராகுலிடமிருந்து பிரிந்துவிட தீர்மானித்திருக்கிறாள். ஆனால் ராகுல் அதற்கு சம்மதிக்கவில்லை. அவன் விடாப்பிடியாக விரட்டியிருக்கிறான். ஆனால் சுமதி மசியவே இல்லை. ராகுலை வெறுப்பதாக சொல்லியிருக்கிறாள். கடைசியில் முட்டாள்தனமாக அவளை பழிவாங்குவதற்காக இப்படி ஒரு விஷயத்தை செய்திருக்கிறான் ராகுல். அப்போ இவர் சொல்கிறாரு, நீ விரக்தியாக இருக்குன்னா சொல்லு, நம்ம கவுன்சிலிங் போகலாம், தனியாக இருக்காத, இது கஷ்டமாக தான் இருக்கும், சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், வீட்டுக்கு தெரிய வேணா, அதெல்லாம் டெலிட் பண்ண வைக்கலாம் என்றேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்காரு. சுமதி என்னுடைய தோள்களை தட்டி, ஏன் தேவையில்லாமல் என்னென்னவோ கற்பனை பண்ணிக்கிற, நடந்துச்சு விடு, அதை நீ மாற்ற முடியாது. என்னோட உடை இல்லாத உடம்பை இன்னொருத்தன் பார்த்துட்டான், அதனால் என்னோட மானம் போயிடுச்சுன்னு நினச்சி புழுங்குற அளவுக்குலாம் நான் வீக்காக இல்லை. எல்லோரும் என்ன இனி பழையபடி பார்க்க மாட்டாங்கிறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அதுக்காக சாகிறதுனா, இன்றைக்கி நம்மளை சுற்றி எங்கெங்கே கேமரா இருக்குன்னே தெரியாது, எத்தனை வக்கரமானவங்க கூடவே இருக்காங்கன்னு தெரியாது. இப்படி இதுக்காகலாம் செத்து போக ஆரம்பித்தா ஒரு நாளைக்கு 4 வாட்டி இங்கே ஒவ்வொரு பொண்ணும் தூக்க மாட்டேங்கணும். உண்மையிலே செத்து போக வேண்டிய அவன் தான், அவன் செஞ்ச விஷயம்தான் அருவறுப்பானது என்று முகத்தில் புன்னகை மாறாமல் சொல்லி கொண்டிருந்தாள் சுமதி. ஸோ என்னால் ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் அவனை சுட்டுக்கொள்ள முடியாது, என்னோட லைஃப் இதோட முடிஞ்சதாப்பா, இன்னும் இருக்குது. இப்போ தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் சேர்ந்துருக்கிறேன், டிஸ்டன்ஸில் டிகிரி கம்ப்ளீட் பண்ண போகிறேன், முடிச்சுட்டு மேலே படிக்கணும், வேறு நல்ல வேலைக்கு போகணும், நிறைய கனவுகள் இருக்குது. பாஸ் எவனோ பைத்தியகாரம் பண்ண விஷயத்துக்காக என்ன சாகடிக்க பார்க்குறீங்களே என்று சுமதி சொல்ல சொல்ல மனப்பதட்டம் தனியத் தொடங்கி ஒரு சின்ன ஆசுவாசத்தில் மனது நிறைந்தது அப்படின்னு இது இருக்குது. ஸோ அப்போ இன்னைக்கு இப்போ நம்ம பொள்ளாச்சியில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், மேபி இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த விஷயத்தை ஒரு பொண்ணு படிச்சிருக்கலாம்னு தோணுச்சு இல்லை. அந்த ஒரு ஏதோ ஒரு பொண்ணு படிச்சிருந்தா, இப்போ இந்த சுமதியோட வார்த்தைகள் வந்து, இப்போ அதிசாங்கிற ஒரு ஆளோட தோழியாக இருக்காங்க, ஒரு நிஜத்தில் இருந்த ஒரு பொண்ணு தான், இது கற்பனை கிடையாது. ஸோ அந்த பொண்ணோட வார்த்தையில் வந்து ஏதோ ஒரு பொண்ணுக்கு நிச்சயமாக வந்து ஆமா இல்லை அப்படின்னு நிச்சயமாக தோண வச்சுருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் இன்னொன்று, ராஜின்னு ஒரு பொண்ணை பற்றி சொல்கிறாரு. ராஜி யார் அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலை பண்ணுறாங்க அப்படியான ஒரு பொண்ணு. அவங்களோட கணவர் வந்து ஒரு நாள் ரொம்ப டல்லாக இருந்திருக்காங்க. இவர் போய் என்னன்னு கேட்டிருக்காரு, இந்த புத்தகத்தில் என்ன என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ அதிஷா அவர் வாழ்க்கையில் சந்தித்த மனிதர்கள், அவங்களோட வாழ்க்கை அனுபவங்கள், அதை வந்து கட்டுரைகளாக வந்து எழுதியிருக்காரு. பெரும்பாலும் நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் அவர் சந்திக்கிற ஒரு ஆள் வந்து ராஜி. ராஜி வந்து எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கிற ஆள் வந்து ஒரு நாள் ரொம்ப டல்லாக இருக்காங்க, என்னென்னு கேட்டுட்ருக்காங்க, ஒன்றுமில்லன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது, பாப்பாவை அங்கே தான் சேர்க்கணும்னு அவருக்கு ஒரே பெரிய பிடிவாக தான், அது ரொம்ப பெரிய ஸ்கூலு, நமக்கெல்லாம் கட்டுப்படி ஆகாது, தேவையில்லாமல் செலவழுக்காது நான் தான் சொன்னேன், அவர் கேட்கவே இல்லை. எங்கே போய் வட்டி கடன் வாங்கிட்டு வந்து ஃபீஸ் கட்டாரு, அதனால் எனக்கு சமக்கம் வந்துச்சு. அந்த ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா, ப்ரீகேஜிக்கே வருஷத்துக்கு 50,000 ரூபா, அதுதான் என்னால் தாங்கிக்க முடில, அவரால் எப்படி கட்ட முடியும், அதை கேட்டதுக்கு அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழுதுட்டுருக்காங்க. அப்போ இவர் கேட்குறாரு, ஏமா குழந்தைக்கு சரி நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும்னு தானே அவர் சேர்த்துருக்காரு, அதனால் என்ன அடுத்த திறமையாக நல்லா படிக்கணுமே அப்படின்னோன்னு, எனக்கு கூட அந்த ஆசை இருக்குது பாப்பாவை பெரிய படிப்புக்கெலாம் படிப்பு வைக்கணும்னு, ஆனால் இது தப்பு சார், ஒரு ப்ரீகேஜிக்கு எதுக்கு சார் இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்களை ஏமாற்றி கொள்ளையடிக்கிறான்னு தெரியுது, ஆனால் நீங்களா போய் அவங்ககிட்ட என்னை கொள்ளையடிச்சுக்கோன்னு போய் நிற்பீங்களா? அந்த பச்சை குழந்தைக்கு அவங்க அப்படி என்ன 50,000 கற்றுக் கொடுத்துருப்பாங்க? நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த கம்ப்யூட்டர் படிப்பா ஏபிசி தானே சொல்லித்தரப்போகிறாங்க, நம்ம கண் எதிர்க்க ஏமாத்துறாங்க, இதை தட்டி கேட்க வேணாம், கடனை வாங்கி காசை கட்டி ஏமாறாமல் இருக்கலாம்னு சொன்னேன், அதுக்காக தான் இவ்வளோ தான் இவ்வளோ சண்டையும் அப்படின்னு ஒரு பேசுகிற ஒரு ராஜி. அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் போய் இவர் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கிறாரு. அப்போ ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் போய் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணுறாரு. முன்னாடி வந்து ஒரு ஆள் வந்து உட்கார்றாரு. அவரோட வார்த்தைகளில் சொல்லணும்னா,
காலம் நைந்து அழுக்கேறி போயிருந்தது. அயன் செய்யாத சட்டை வியர்வை வழியே வந்து அமர்ந்தவிடமிருந்து பக்தி மனம் கமழ்ந்தது. ஊதுவத்தி விற்கிறவராக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் என்சைக்ளோபீடியாக்கள் விற்கிறவர் என்பது தெரிந்தது. ஸோ பிரியாணி இவர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்காரு. இப்போ சாதாரணமாக முன்னாடி வந்து உட்காந்தவர் இவரை பார்த்து யதார்த்தமாக சிரிக்கிறாரு. இவரும் பார்த்து சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அவர் வந்து இவங்க பேசும்போது நீங்கள் வெளியூரா அப்படின்னோடனே அவர் வந்து மதுரை அப்படின்னு சொல்லிருக்காரு. அவர் வந்து ஒரு ரெண்டு பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணுறாரு. பரோட்டா ஆர்டர் பண்ணிட்டு அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. இவர் பேச்சு கொடுக்குற தயங்குறாரு. எங்கே பேச்சு கொடுத்தா அவர் வென்சைக்கிள் அப்படியே நம்மக்கிட்டே விற்பார் அப்படின்ட்டு இவர் தயங்குறாரு. இப்படி மனம் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் ஒரு மனித மனம் வந்து எப்படி வேலை செய்யுங்கிறத அவரோட வார்த்தைகளை வெளிப்படுத்திகிட்டே இருக்காரு இந்த கட்டுரைகளில். ஸோ பேசுறது தவிர்க்கிறாரு. இப்போ பரோட்டாவில் ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த பெரியவர் வந்து அப்படியே உட்காந்துருக்காரு. ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, எதுவுமே வரல. பெரியவர் வந்து பரோட்டாவை பார்த்து உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அப்போ என்னடா இவர் இப்படி உட்காந்துருக்காருன்னு இவருக்கு ஒரு சின்ன தயக்கம். நம்ம முன்னாடி ஒரு மனுஷன் சாப்பிடாமல் உட்காந்துருக்கான், நம்ம எப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுன்னு அவரே பார்த்துட்ருக்காரு. அப்போ எப்போ தான் இருந்தாலும் சாப்பிடுவாருன்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன சார் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை சார் சால்னா இன்னும் வரல அப்படின்னோடனே அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னோடனே. அப்போ பத்து நிமிஷம் ஆகி சால்னா வரல அப்படின்னோடனே இப்போ அந்த வெயிட்டரை கூப்பிட்டு அவர் சொல்கிறாரு, சால்னா வரல அப்படின்னோடனே சால்னா சால்னா கூர்மாக ஒரு ஒரு நார்த் இந்தியன் வெயிட்டர் வர்றாரு. இவர் அந்த பெரியவர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, சால்னா கேட்குறாரு. அவர் நான் சால்னா கூர்மாக என்னன்னு சொல்லும்போது அந்த வெயிட்டர் வந்து சொல்கிறாரு, சார் எக் மசாலா சிக்கன் மசாலா மட்டன் சாப்ஸ்ன்னு சைட் டிஷ் சொல்கிறாரு. அப்போ பெரியவருக்கு ஒன்றுமே புரியல, பதறி, இல்லைப்பா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், பரோட்டாவுக்கு சால்னா மட்டும் போடும், அதை மட்டும் கொடுங்க, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வெயிட்டர் ரொம்ப தாமதிக்காமல் என்ன சொல்கிறேன்னா, அப்படிலாம் கொடுக்குறது இல்லைங்க, நீங்கள் சைட் டிஷ் வாங்கினா வேணால் கிரேவி ஃப்ரீயாக தருவோம் அப்படின்றார். அப்போ ஏங்க சைட் டிஷ் வாங்க காசு இருந்தால் நான் கிரேவியே வாங்க மாட்டேனா அப்படின்னு இப்போ பெரியவர் வந்து கேட்குறாரு. இப்போ ஏங்க அப்பா சைட் டிஷ் நீங்கள் காசு கொடுத்து வாங்கி ஆகணும்னு அந்த வெயிட்டர் புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. இப்போ இவர் சொல்கிறாரு, எங்கள் குருமா இல்லாமல் எப்படிங்க பரோட்டா திங்கிறது, எங்கள் ஊரில் வந்து பரோட்டா வாங்கினா குருமாவும் கொடுப்பாங்க, நீங்கள் என்ன பூசா சொல்கிறீங்க அப்படின்னு அந்த பெரியவர் வந்து அழுந்து பேசுகிறாரு. ஆனால் வெயிட்டர் வந்து விடாப்படியாக திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்காரு, இல்லை சார் நீங்கள் சைட் டிஷ் வந்து தனியாக தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு போர்டையும் காட்டுறாரு. அந்த போர்டில் என்ன எழுதியிருக்குன்னா, பரோட்டாவுக்கு தனியாக சால்னா கேட்காதீர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ அவர் இப்போ பெரியவர் கேட்குறாரு, ஏயா காசு கொடுத்தா நான் பரோட்டா வாங்குறோம், அது எப்படி குருமா இல்லாமல் திங்கிறது, நீ திண்டியா அப்படின்னு கோபமாக கேட்குறாரு. இப்போ முதல்ல வந்து முதல்ல சால்னா கேட்கும் போது பெரியவரோட குரல் வந்து ஒரு சைக்கிளோட பெல் மாதிரி ஒழிச்சிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்டு மாதிரி ஒழிக்குது, அவ்வளோ கோபமாயிட்டார் பெரியவர். அப்போ இவர் வந்து பெரியவர் ஒரு இடத்துல வந்து ரொம்ப கோபப்பட்டு இப்படி பேசுகிறேன், காசு கொடுத்தா நான் பரோட்டா வாங்குறேன், அதை எப்படி குருமா இல்லாமல் திங்கிறது, நீ திம்பியா அப்படின்னு கேட்கும்போது இப்போ எல்லாருமே இவரை பார்க்குறாங்க. ஆனால் யாரும் அவருக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வரல. அவர் எத்தனை கேட்குறாரு, ஏங்க பரோட்டா சால்னா கொடுக்க மாட்டேங்கிறா, நீங்களாச்சும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆனால் யாருமே வந்து அவருக்கு சப்போர்ட்டுக்கெலாம் வரல. இப்போ ஹோட்டலில் வரவங்க வந்து சமாதானப்படுத்தி அவர் அமைதியாக உட்கார வச்சு சால்னா கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்போ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொருத்தரும் இப்படி கத்தி கூப்பாடு போட்டால் தான் குருமா தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து ஹோட்டலேருந்து கோபமாக வெளில போகிறாரு. இப்போ அவர் கண்களில் பசியை விட இப்பொழுது கோபம் நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச தூரம் கழிச்சு வெளியே போய் பார்த்தீங்கன்னா அவர் திரும்ப என்சைக்ளோபீடியா வந்து சிரித்து யாருக்கோ விற்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ இவர் போய் கேட்குறாரு, என்ன சார் நீங்கள் கோஸ்ட் வந்தீங்க அப்படின்னோடனே, அவன் என்ன சார் எனக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது, பரோட்டா வைக்கிறவன் சால்னா கொடுக்கும்ல, அப்படி தானே இத்தனை நாளாக இருந்தது, யார் மாற்றினது, யாரை கேட்டு மாற்றினாங்க, இப்படி தானே ஃப்ரீயாக இப்படி தான் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு எதையுமே கேட்காமல் விட்டுட்டோம், கேட்கணும் சார், நீங்களும் சும்மா தானே உட்காந்துருந்தீங்க, ஏன் கேட்கல, ஏன்னா உங்ககிட்ட காசு இருக்குது வாங்க முடியும், என்கிட்ட இல்லை அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறார். இதுக்கடுத்து அதில் இன்னொரு ஆள் அறிமுகப்படுத்தார், மரம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாகராஜன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து தன்னோட வாழ்க்கை முழுக்க வந்து மரங்களை நட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போ இப்போ இந்த மரங்களை நட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஏன்னா அந்த மரத்தை நடுறதோடு மட்டும் இல்லாமல் அந்த மரத்தை பாதுகாத்து அதுக்கு தண்ணி ஊற்றி பராமரிக்கிற வேலையும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ அவர்கிட்ட ஒரு இவர் விசாரிக்கிறாரு, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு மரம்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு பதில் சொல்கிறார், பாவம் ஸ்கூல் பிள்ளைங்க செருப்பு கூட போடாமல் வெயிலில் நடந்து போகுதுங்க, அதை பார்த்துட்டு எப்படி சாமி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான கிட்டத்தட்ட 25 கட்டுரைகள் வந்து இந்த புக்கில் இருக்குது. இந்த மாதிரியான மனிதர்கள் வந்து இந்த கட்டுரைகளில் ஒவ்வொன்றுமே ஒரு 2-3 மனுஷங்களை வந்து அதிஷா வந்து நமக்கு அறிமுகம் செய்கிறாரு, அவங்களோட வாழ்க்கையை அறிமுகம் செய்கிறாரு. அது மூலமாக நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, நாம எந்த விதமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இப்போ ஒரு கட்டுரையில் சில கேள்விகள் கேட்குறாரு, அதாவது சாலையில் காவல்துறை அதிகாரிகள் இல்லாத நேரங்களில் எல்லோரும் போக்குவரத்து விதிகளை மீறும்போது நீங்களும் கொஞ்சமாக மீறியது உண்டா, புத்தம்புது படத்தை திருட்டு டிவிடிகளில் பார்த்தது உண்டா, அல்லது ஆன்லைனில் டவுன்லோட் செய்யும் வழக்கம் உண்டா,
சாலையோரங்களில் சிறுநீர் கலக்கும் கழிக்கும் பழக்கம் உண்டா? உங்களுக்கோ உங்கள் உறவினருக்கோ லைசன்ஸ் வாங்க லஞ்சம் கொடுத்திருக்கிறீர்களா? ரயில் பயணங்களில் டிடிஆரை கவனித்து அட்ஜஸ்ட் செய்து சீட் பற்றது உண்டா? பொது இடங்களில் கியூவில் நிற்காமல் நடுவில் புகுந்து கோல்மால் செய்ததுண்டா? நம் வீட்டு குப்பைகளை போகிற போக்கில் தெருவில் வீசி எறிந்தது உண்டா? அப்படின்னா எல்லாத்துக்குமே உண்டு தான், அதில் டவுட் இல்லை. ஸோ இப்போ நாம் இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு பேருந்து பயணம் முடிச்சுட்டு நம்மால்னு கீழே இறங்கி ஒரு ஒன்றுக்கு சிறுநீர் கழிக்கணுங்கிற ஒரு அவசரம் இருக்கும்போது நம்ம டமால்னு போய் என்ன எங்கே போய் கழிக்கிறோம் அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கீழே போய் சிறுநீர் கழிச்சிட்டு வரோம். இல்லைனா ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸில் அந்த பொருட்கள்லாம் இருக்கிறது மேலே நம்ம வந்து எந்தவித கூச்சமும் இல்லாமல் போயிட்டு சிறுநீர் கழிச்சிட்டு வரோம். ஆனால் அந்த பொருட்களை அந்த இடத்துல இன்னொரு மனுஷன் வேலை செய்யணும், அதை அவன் கையால் தொடணும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட சொரணைக்கு எட்டுறதே இல்லை. அப்போ அதை அவர் வந்து சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு டாய்லெட்டை க்ளீன் பண்ணுற வேலை செய்கிற ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, அதாவது வெஸ்டர்ன் டாய்லெட்லேயே வந்து டிஷ்யூ பேப்பரை போடுறது, யூரின் அந்த பேனல்லே வந்து பபுள் கம்மை துப்புறது, மாதவிடாய் பேடுகளை அப்படியே போட்டுவிட்டு வருவது என கழிவறைகளின் மீதான நம்ம அலட்சியம் மிகப்பெரியது. ஏன் இந்த அலட்சியம்? அப்படி செய்வதால் நம்ம யாரும் தண்டிக்க மாட்டார்கள் என்பது ஒரு பக்கம் என்றால், கழிவறையை சுத்தப்படுத்தும் மனிதர்கள் குறித்து நமக்கு எந்தவித அக்கறையும் இல்லை என்பது மற்றொரு பக்கம். அவற்றையெல்லாம் அவர்கள் தங்களுடைய கைகளால் கையாள வேண்டியிருக்கும் என்ற சித்திரம் நம் கண்முன்னே வருவதே இல்லை. அந்த மக்கள் அதற்காகவே படைக்கப்பட்டவர்கள் என்கிற மனோபாவம். ஸோ இப்படி இப்போ நாம் பகுத்தறிவு பேசுகிறோம், முற்போக்கு பேசுகிறோம், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து நாம் வந்து கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் தான் ஒட்டுமொத்தமாக இந்த கட்டுரைகளில் வந்து எல்லா இடங்களிலுமே இருக்குது. இப்போ ஒரு இடத்துல சொல்கிறாரு, உலகின் எல்லா விதமான சாதி மத பாகுபாடுகளையும் பாலின பேதங்களையும் ஊழல்களையும் அடக்குமுறைகளையும் சிறந்த முறையில் கற்றுத்தரக்கூடிய ஒரு இடம் உண்டு. அங்கிருந்து தான் நம்ம இளைஞர்கள் ஒவ்வொருவரும் உருவாகி வருகிறார்கள். அவர்கள் அனைத்தையும் கற்கிற முதல் இடம் அதுதான், அந்த இடம் வீடு. அங்கிருந்தான் மகாத்மாக்களும் சாமானியர்களும் சமூக விரோதிகளும் திருடர்களும் தீவிரவாதிகளும் போராளிகளும் போர் வீரர்களும் நயவஞ்சர்களும் நல்லவர்களும் உருவாகிறார்கள். அந்த வீடு, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இப்போ அதில் ஒரு கதை வருது, ஒரு பையன் வந்து போலீஸ் ஆஃபீஸராக ஆக விரும்புகிற ஒரு பையனை வந்து அவங்க அப்பா வந்து டாக்டருக்கு படிக்க நீ டாக்டர் ஆகணும்னு சொல்கிறாரு. அவனுக்கு அதில் விருப்பமே இல்லை. ஆனால் அந்த டாக்டர் சீட்டை வந்து 40 லட்சரூபா கொடுத்து அந்த சீட்டை வந்து அவர் வாங்கி கொடுக்குறாரு. இப்போ அந்த பையனுக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு மன உளைச்சல் ஏற்படுது. என்ன அப்படின்னா, அவன் வந்து நேர்மையாக நான் வந்து ஒரு அதிகாரத்தை ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவிக்கு வந்து நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் நினச்சிட்டு இருக்க ஒரு பையனுக்கு வந்து இந்த 40 லட்சரூபா லஞ்சம் கொடுத்து நான் ஒரு சீட்டை படித்து, இப்போ அவனோட எத்திக்ஸ் அவனோட அறத்துக்கு இது வந்து ஒட்டுமொத்த எதிராக இருக்குது. இப்போ நான் இந்த 40 லட்சரூபாவை திரும்ப நான் சம்பாதிக்கிறதுக்காக அவன் வந்து நான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற அந்த கேள்வி. ஸோ இந்த மாதிரியே தொடர்ச்சியாக இவர் வந்து சில மனிதர்களை வந்து எல்லா கட்டுரைகளிலையும் அறிமுகப்படுத்துகிறாரு. அதாவது அவங்க யாருங்கிறத நீங்கள் தயவுசெய்து இந்த புக்கை வாங்கி படித்து பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். நான் சில பேரை பற்றி மட்டும் சொல்கிறேன். அதெல்லாம் இதில் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வராரு, தோழர் ராஜேந்திரன், ஒரு கம்யூனிஸ்ட். அவர் வந்து அதான் ஒரு தோழர் அவர். ஆனால் அவர் வீட்டை பொறுத்த வரைக்கும் அவர் பையனுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு அப்பாவாக இருக்கார் அப்படின்னா, அவன் பையன் ஆசைப்பட்ட எதையுமே யோசிக்காமல் வாங்கி கொடுத்துறாரு. அப்படி அவர் யோசிக்காமல் ஒரு 1.5 லட்சரூபா பைக் வாங்கி கொடுக்குறாரு. அந்த பைக் எடுத்துகிட்டு போன பையன் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடறான். ஸோ இப்படியான ஒரு அப்பாவை பற்றின ஒரு கதை இருக்குது. அப்போ அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, குழந்தைகளிடம் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம் என்பதாக முன்பு இருந்தது குழந்தை வளர்ப்பு. இப்போ இன்று எப்படி மாறிவிட்டது என்றால், குழந்தைக்கு யார் அதிகமாக செலவழிக்கிறார்களோ அவர்களே சிறந்த பெற்றோர், அதுவே சிறந்த பிள்ளை வளர்ப்பு. இதுதான் வந்து திரும்ப திரும்ப தொலைக்காட்சிகளும் ஒளிபரப்புகிற விளம்பரங்கள் எல்லாமே ஒரு கன்சூமரிசம் ஆட்டிடியூட நமக்குள்ளே எப்படி உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இதில் வர சில மனிதர்கள் பற்றி நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கணும். நான் அவங்கள பற்றி சின்னதாக ஒன்று சொல்கிறேன். என்ன ஒரு சிங்கிள் பேரண்டாக இருக்கிற ஒரு மோனிகாவை பற்றி ஒரு கதை வருது. அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மராத்தான் ஓடுறாங்க, ஸ்கூபா டைவிங் பண்ணுறாங்க. அதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்கன்னா, தன்னோட மகளுக்கு நான் ஒரு ஹீரோவாக இருக்கணும், தன்னோட மகள் யாரை பார்த்து வளருவா என்னை பார்த்தானே வளருவா, அப்போ நான் அவளுக்கு முன்னோதரணமாக இருக்க விரும்பேன் அப்படிங்கிற ஒரு மோனிகான்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஒரு 30 வருஷமாக விசுவாசமாக ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்த ஒரு தண்டபாணிக்கு வந்து வேலை போகுது. அது ஏன் போகுதுன்னு நீங்கள் படித்து தெரிஞ்சீங்க. அப்புறம் பள்ளி ஸ்கூல் டேஸில் ஒரு பொண்ணு வந்து யதார்த்தமாக தன்னோட லவ்வை வந்து ஒரு 10வது படிக்கும்போது ஒரு பையனுக்கு வந்து கடிதத்து மூலமாக தெரிவிக்க, அந்த பையன் வந்து அந்த கடிதத்தை வந்து நண்பர்கள்ட்ட சொல்ல அந்த கடிதம் ஸ்ப்ரெட் ஆகி அப்புறம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து அந்த விஷயம் தெரிஞ்சு, அதுக்கப்புறம் அவளை வாழ்நாள் முழுக்க கண்காணித்து
அவள் எங்கே போனாலும் ஆட்களை பின்னாடி அனுப்பி, டியூஷன் போனால் எங்கே போனாலும் ஆட்களை பின்னால் அனுப்பிச்சு, திரும்ப அது வந்து அவளோட மன வாழ்க்கையிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகி அவளுக்கு ப்ரெஷர் ப்ரெஷர் அப்படியே அவளை போட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி, ஒரு கட்டத்தில் வந்து திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் இரவு வீட்டை விட்டு வெளில போகிறான், மறுநாள் காலையில் வரா, அவளை போட்டு அடிக்கிறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க, அவள் இரவு எங்கே போனான்னு சொல்லவே இல்லை, அன்னைக்கு அவள் வந்து தூக்கு மாட்டிட்டு செத்துடுறான். இப்படியான ஒரு பொண்ணு வரான். இப்போ பயணத்தை வாழ்க்கையாக மாற்றிக்கிட்ட நித்தியான ஒரு பொண்ணு வராங்க, ஒரு 29 வயசு பொண்ணு. ஸோ கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சுட்டு ரயில்வே ஸ்டேஷனில் படுத்திருந்து ட்ரெயின்களை வர்ற போகிற ட்ரெயின்களை வேடிக்கை பார்த்துட்ருக்கிற குமரகுரு அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்கார். அவரும் தற்கொலைக்கு முயற்சி செஞ்ச ஒரு ஆளாக இருக்கார். பிற்காலத்தில் அவர் வந்து இந்த எழுத்தாளர் வந்து தற்கொலை செய்ய போகும்போது அவரை தடுக்கிற ஒரு ஆளாக அவர் வாழ்க்கை வந்து உதாரணமாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு ஆளாக குமரகுருங்கிற ஒரு கேரக்டர் ஒருத்தர் வராரு. ஒரு 15 வயசு பையன் சாப்பிட்றதுக்காக மட்டுமே ஒவ்வொரு உறவினர் வீட்டுக்கும் போய் நிற்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிற கண்ணங்கிற ஒரு பையன் வரான். அந்த பையன் இந்த குமரகுருங்கிற ஆளோட வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்கிறான் ஒரு இடத்துல. ஸோ இப்படியான ஒரு கண்ணங்கிற ஒரு பையன் இருக்கிறான். அதுக்கப்புறம் போராளி சந்திரமோகன் அப்படின்னு ஒரு கேரக்டரை பற்றி சொல்கிறாரு. அவர் யாருன்னா நம்ம அன்றாட நம்ம தெருக்களில் பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காரு. அவர் வந்து சின்ன சின்ன விஷயங்களும் போராடணும் அப்படின்னு எல்லாரையும் சொல்கிறாரு. அவர் வந்து அந்த ஊரில் வந்து பிள்ளை பிடிக்கிறவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் போயும் நீங்கள் வாங்க நம்மளோட பிரச்சனைக்காக நம்ம தாங்க போகிறானோ அப்படின்னு கூப்பிட்றாரு அவர். ஆனால் அவரை வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அவரை ஒடுக்கிறாரு. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு ஆளாக இருக்கார். அப்புறம் இன்னொரு பையன் வரான். எப்போனா எப்போ குடிச்சிட்டு சிவகார்த்திகேயனை போட்டு திட்டுறது. இப்படி ஒரு ராகவன்கிற ஒரு கேரக்டர் வரான். அவன் ஏன் திட்டுறாங்கிறது நீங்கள் படித்து பாருங்கள். அதுக்கடுத்து போராட்ட களங்களிலும் நூலகங்களும் மட்டுமே குடும்பத்தோட பார்க்கக்கூடிய உதயசூரியன்கிற ஒரு கேரக்டர் ஒருத்தர் வர்றாரு. இப்போ அவர் ஏன் அதை பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு அதையும் பாருங்கள். அதுக்கடுத்து வந்து ஐடி வேலையை விட்டுட்டு விவசாயம் பார்க்குற ஒரு அமர்நாத் அவர் சொல்கிற காரணம். அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி ஏஜெண்ட்டாக வேலை செய்கிற ஒரு ஒரு மனுஷன். அப்புறம் ஒரு பூமா ஒரு ஒரு பார்க்கை பராமரிக்கிற ராஜம்மான்னு ஒரு ஒரு அம்மா. அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க சிகரெட் பிடிச்சிட்டே இருந்த ஒருத்தன் வந்து திடீர்னு ஒரு நாள் சிகரெட்டை பார்த்து பயந்து போகிற அளவுக்கு அவன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குது. அப்போ அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். அப்புறம் 40 வருஷமாக ஒரு அதாவது அவனோட பால்ய காலத்தில் ஒரு மௌத்தார்கனை வாங்கி வச்சு அதை வாசித்து தன்னோட காதலிக்கிட்ட நான் வந்து என்னோடய திறமையை காட்டணும்னு ஒரு மௌத்தார்கனை 40 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி அதை இன்னுமே வாசிக்காத ஒரு ஆள், அப்படி ஒரு ஆள் வர்றாரு இந்த கதையில். அப்புறம் இங்கிலாண்டில் இருந்து எங்கேயோ கேரளாவில் இருக்கிற எர்ணாகுளத்தில் 1 வருஷமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஜானதன்கிற ஒரு கேரக்டர் வராரு. இப்படி இந்த படத்தில் சாரி இந்த புத்தகத்தில் இவர் அறிமுகப்படுத்துகிற மனிதர்கள் இருக்காங்க இல்லையா. இப்போ இவங்க யார், இவங்க ஏன் இந்த கட்டுரையில் வந்து தொடர்ச்சியாக மனிதர்களை மட்டும் பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த இவ்வளோ மனிதர்கள் இருக்காங்கல்ல, இப்போ நாமளுமே ஒரு ஒரு சூழலில் வந்து நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் யாரையுமே நம்ம வந்து முதல்ல நாம் ஒரு செல்ஃப் கான்ஷியஸோடு இருக்கிறோமா, இப்போ நாம் ஒரு செல்ஃப் கான்ஷியஸோடு இருந்தால் மட்டும்தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நாம் அவங்கள எந்த துணியில் புரிஞ்சுக்கிறோமோ அந்த துணியில் புரிஞ்சுப்போமே முதல்ல. ஆனால் நம்ம பெரிய பெரிய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கோம், நம்மளை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வந்து நாம் வந்து கண்டுக்காமல் விட்டுடுறோம் அப்படிங்கிறத இந்த புத்தகம் வந்து நினைவுபடுத்துதான் நான் நம்புகிறேன். அது இல்லாமல் இந்த புத்தகத்தில் வந்து மைல்ட் கேரியர் சபாட்டிக்கல் அப்படின்ற ஒரு டெர்மினாலஜி வருது. அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டே இருக்கோம், ஒரு 30 வருஷமாக 40 வருஷமாக ஒரு ஒரு வேலையோ தொழிலையோ எதையோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் நமக்கான ஓய்வு நமக்கான வாழ்க்கை என்னங்கிறதுல ஒரு புரிதலே இல்லாமல் இருக்கிறத பற்றியான ஒரு இடம் வருது. அதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கல் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி வருது. அது என்ன அப்படின்னா, இப்போ நாம் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், எங்கே போனாலுமே நாம் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு, நாம் வந்து இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் சேஃப்டி அப்படின்னு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிக்கிறாரு. அதுக்கப்புறம் அமெரிக்காஸில் லைப்ரரி இனிஷியேட்டிவ்ஸ், லைப்ரரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற சில விஷயங்களும் அவர் அப்படியே போகிறப்ப சொல்கிறாரு. ஸோ இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் அறிந்துரையில் சொல்கிற விஷயத்தை மட்டும் நான் படித்து காட்டிடுறேன். அதாவது என்னென்னா, இக்கட்டுரைகளை ஆழ்ந்து வாசித்து பார்த்தால் மனிதனின் கீழ்மைகள் யாவும் இன்று அங்கீகரிக்கப்பட்டு கௌரவமான செயல்கள் போல உருமாறிவிட்டன என்ற அதிர்ச்சி நம்மை தாக்குகிறது. இந்த நூல் முழுவதும் அறம் பற்றிய கேள்விகள் இடம்பெற்றுள்ளன. உண்மையில் இக்கேள்விகள் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியவை, வெறும் பதிலை விடமும் மாற்றங்களே இதற்கான தீர்வு என சுட்டிக்காட்டுபவை, அடக்கி வைக்கப்பட்ட நமது மனசாட்சியின் குரலை எதிரொலிக்கின்றன என்பதே இக்கட்டுரைகளின் சிறப்பு. பொதுவாக இளைஞர்கள் அறிவுரைகள் சொல்வதை கேட்பதையும் விரும்புவதில்லை, ஆனால் சுய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அதை அதிஷா சரியாக கண்டறிந்திருக்கிறார். இக்கட்டுரைகளை மையமாக ஒடுப்பது இளைஞனை நோக்கிய அனுபவ குரலே.
ஸோ எளிய மனிதர்கள் மீதான அக்கறையும் அன்பும் அவர்களின் பிரச்சனைகளுக்காக போராடும் கோபமும் கொண்ட இக்கட்டுரைகள் சமூகத்தின் இருமை மீது அறத்தின் வெளிச்சத்தை படர செய்கின்றன. அறம் வெல்லும் என்பதே என்றும் மாறாத நம்பிக்கை அப்படின்னு வந்து எஸ் ராமகிருஷ்ணன் வந்து அணிதுரையில் சொல்கிறாரு. இப்போ இது இந்த கட்டுரைகள் ஏன் நாம் படிக்கணும் அப்படின்னா, ஒன்று வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான், ரொம்ப சாதாரண விஷயங்கள் இருக்கும், ஆனால் அது வந்து நமக்கு புத்திக்கு உரைக்கவே மாட்டேங்குது. இப்போ நம்ம வந்து தியேட்டருக்கு போகிறோம், பாப்கார்ன் வாங்குகிறோம், அந்த பேப்பர்களெல்லாம் நாம் வந்து பொழுது போல் படம் நல்லா கிழிச்சு போட்டுறோம், ஆனால் அதை ஒருத்தர் எடுக்கணுங்கிறது நமக்கு, அதை யாரோ ஒருத்தர் க்ளீன் பண்ணல, அவன் ஒரு மனுஷன் தானாங்கிறது வந்து நம்ம புத்திக்கு உரைக்கவே மாட்டேங்குது. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் நம்ம நாம் அதை வந்து கவனிக்காமல் இல்லை தவற விடுகிற இல்லைனா பரவாயில்லன்னு நினைக்கிற அதை இல்லை கண்டுகொள்ளாத அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் மொத்தமும் இந்த கட்டுரைகளில் வந்து நிறைஞ்சிருக்கு. அது இல்லாமல் இதில் வர பல மனிதர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு வெகுஜன பத்திரிகையில் வெறுமனை கட்டுரைகளின் தொகுப்பாக வந்ததுனால தெரில, இது வந்து ஒரு சிறுகதைகளாக மாறக்கூடிய இல்லை சிறுகதையிலேருந்து குறும்படங்களாகவோ இல்லை திரைப்படங்களாகவே மாறக்கூடிய சில மனிதர்கள் வந்து இந்த கட்டுரை தொகுப்பில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் தயவுசெய்து வாங்கி படிங்க. நன்றி.